மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினராக 32 ஆண்டு காலம் பணியாற்றிய திரு சீதாராம் யெச்சூரி சிகிச்சை வழங்கப்பட்டு வந்த நிலையில் உயிரிழந்தார். 1952 ஆகஸ்ட் 12 சென்னையில் பிறந்தவர் சீதாராம் யெச்சூரி. அவருடைய அரசியல் பயணம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததானதாக இருந்திருக்கிறது. அப்போது 1969 காலகட்டத்தில் நடைபெற்ற தெலுங்கானா தனி மாநில போராட்டத்தின் காரணமாக கம்யூனிஸ்ட் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள். இந்திய மாணவர் சங்கத்தில் இணைந்து பள்ளி கல்லூரி பருவ காலத்திலேயே பணியாற்றியவர். டெல்லியில் இருக்கக்கூடிய JNU பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவர் அமைப்பிற்கான தலைவராக அவர் 3 முறை பதவி வகித்திருக்கிறார். அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது சுமார் 45-50 வருடங்களாக நீடித்திருக்கும் நிலை. அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தனர். மாணவ தலைவராக, MPயாக, தேசிய அரசியலில் தனித்துவம் மிக்க சித்தாந்தவாதியாக திகழ்ந்தவர் சீதாராம் யெச்சூரி என கூறி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழ் அஞ்சலி. சீதாராம் யெச்சூரியின் மறைவு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல நாட்டிற்கே இது ஒரு பேரிழப்பு என முத்தரசன். இந்தியா குறித்த ஆழமான புரிதலுடன் நாட்டின் பாதுகாவலராக சீதாராம் யெச்சூரி திகழ்வதாக கூறி அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதாக காங்கிரஸ் MP ராகுல் காந்தி. மம்தா பானர்ஜியும் தன்னுடைய இரங்கல் செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். சீதாராம் யெச்சூரியின் மறைவு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்திய அரசியலின் தலை சிறந்த ஆளுமையான சீதாராம் யெச்சூரி மறைவு அதிர்ச்சி அளிக்கிறது எனவும் சமூக நீதி சமத்துவத்திற்காக வாழ்நாள் முழுவதிலும் போராடியவர் அவர் எனவும் முதலமைச்சர் MU க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். சீதாராம் யெச்சூரி மறைவு தொழிலாளர் வர்க்கத்திற்கு பேரிழப்பு என எடப்பாடி பழனிசாமியும் இந்தியாவின் மிக சிறந்த மாணவர் தலைவர்களில் ஒருவர் யெச்சூரி என ராமதாசும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர்.